இனி ஒருவங்களுக்கு வணக்கம். பொதுவாக நான் நான்வெஜ் சாப்பிடுவேங்கிறவங்க, மட்டன் சிக்கன் மீனெல்லாம் நான் சாப்பிட்ற ஆள் தான் அப்படிங்கிறவங்க என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து இந்த மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்ச பின்னால் வந்து ஐஸ் வாட்டர் குடிச்சா தான் குடிச்சா மாதிரி இருக்கும், சில் வாட்டர் குடிக்கணும் அப்படின்லாம் சொல்லி குடிப்பாங்க. இதை ஒரு நாளும் செய்யக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்ட பின்னால் ஜிகர்தண்டா குடித்தேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ரோஸ் மில்க் சாப்பிட்டேன், ஏதாவது குளிர்ச்சியான உணவுகளை தொடவே கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மிக்சியில் வந்து 100 கிராம் சமைச்ச மட்டனை போட்டுட்டு அதில் ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு சுற்றி பாருங்கள் மிக்சியில், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையாக பந்து மாதிரி வரும். இதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்கும். ஏன்னா உடம்புல வந்து மிக கழிவுகள் வந்து கெட்ட கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சிடும். ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு கண்ட மீனிக்கு ஃபார்ம் ஆகும், ஹார்ட்ல வந்து பிளாக்ஸ் வருது, நிறைய உடம்புல பித்தப்பேல கல், கிட்னில ஸ்டோனு, தேவையில்லாத உடல் பருமன், பெரிய தொந்தி, மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லி நிறைய தொந்தரவுகள், மூச்சு வாங்குறது, பிரீதிங் டிஃபிகல்ட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வரும். இதை செய்யவே கூடாது. இரண்டாவது ஒரு விஷயம், நான்வெஜ் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் என்ன உங்கள் வீட்டிலன்னா இன்றைக்கி மீன் குழம்பு மீன் பொரியல் அப்படிங்குவாங்க. இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வச்சு சிக்கன் ஃப்ரை, இல்லை சாம்பார் வச்சு சிக்கன் ஃப்ரை வச்சேன், இப்படி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் உலகத்தில் அதிகமாக உயிர் வாழ்கிற முதல் 20 நாடும் தினசரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க. ஆனால் அது கூட அவங்க சாப்பிடாத விஷயம் என்னென்னா, ரைஸ் இட்லி தோசை அரிசி உணவுகள் எடுத்துக்க மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு காய்கறிகளை அதிகமாக சமைச்சு சாப்பிடுங்க. அன்றைக்கே நீங்கள் பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், பீன்ஸு, முட்டைகோஸ், கீரை, ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் அதிகமாக நான்வெஜ்ஜை விட 2 மடங்கு அதிகமாக கட்டாயம் காய்கறிகளை சாப்பிடணும். 3வது, நான்வெஜ்ஜை வந்து இன்றைக்கி என்னென்னமோ ஃபேஷன் கண்டெய்னரில் வந்தாலும் மதுரையெல்லாம் சமைக்காமல் ஒன்றா மண்பானையில் இல்லைன்னா பெட்டர் வந்து இரும்பு வடை சட்டி, இந்த கடாயில் நீங்கள் சமைக்கிறது. அதிலையும் மரச்சக்கு எண்ணெய்கள் மட்டுமே பயன்படுத்தி சமைக்கணும். நீங்கள் விளம்பரங்களில் வர சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் உடம்புக்கு அவ்வளோ கெடுதாது, அத்தனை ரசாயனம் போட்டு பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மரச்சக்கு எண்ணெய் போட்டு நீங்கள் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். 4வது, நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டன் சிக்கன்லாம் சூடாக தான் சாப்பிடணும். ஆறின மட்டனை ஆறின சிக்கனையும் சாப்பிடக்கூடாது. சுட சுட சாப்பிட்றது நல்லது. ஆறுனா பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து, மீன் வேணால் ஆறுனா சாப்பிட்டா ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. என்றாலுமே நீங்கள் சூடாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 5வது, நான்வெஜ் சாப்பிட்றவங்க எந்த உணவு சாப்பிட்டாலுமே அந்த அன்னைக்கு முழுக்க நீங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் வெதுவெதுப்பான தண்ணி நல்லது அப்படின்னா சுடு தண்ணி கொடுக்கக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணியை குடிக்கணும். 3 லிட்டர் தண்ணி நம்ம என்றைக்குமே எல்லாரும் குடிக்கிறோம். ஒரு ஃப்ளாஸ்கில் வெதுவெதுப்பான தண்ணி போட்டு குடிக்கிறதெல்லாம் 3 லிட்டர்ஸ் வந்து வார்ம் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும். அப்போ நான்வெஜ்லனால எந்த விதமான கெட்ட கொழுப்புகள் ஃபார்ம் ஆகாமல், அஜீர்ண கோளாறு, மலச்சிக்கெல்லாம் வராமல் அழகாக வரும். கடைசியாக ஒரு விஷயம், நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி, நான்வெஜ்ஜோ ஏதோ எது சாப்பிட்டாலும் சாப்பிடும்போது இடையில தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு 3/4 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. எந்த உணவு வெஜிடேரியனாக தான் சரி, மற்ற நேரங்களில் நீங்கள் அழகாக நீங்கள் தண்ணி குடிக்கலாம். திரும்ப சொல்ல, ரொம்ப அபாயகரமான விஷயம்னா நான்வெஜ் சாப்பிட்ட பின்னால் ஐஸ்கிரீம், ஜிகர்தண்டா, ஃபலூடா, ஐஸ் வாட்டர் குடிக்கிறது மிக மிக கேடான விஷயம். அவ்வளோ ஹார்ட்டுக்கு உடம்புக்கு அவ்வளோ கேடு தரக்கூடிய விஷயம். நான்வெஜ்ஜை சூடாக தான் சாப்பிடணும். முறையான பாத்திரங்களை செஞ்சு சாப்பிடுங்க. அந்த நாள் முழுக்க வார்ம் வாட்டர் குடிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க. மற்றபடி நான் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற உகந்த நேரம் காலை மத்தியானம் அப்படின்னா அதுதான் நல்லது, 2 மணி நேரத்தில் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நம்ம என்ன சொன்னாலுமே, நாம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கறிப்படி அதிகமாக நான்வெஜ் அப்படிங்கிறது 2 நேரங்கள் அப்படி ஃபேமிலியோடு போகிறது, நல்ல சிக்கன் மட்டன் சாப்பிட்றதும் பண்ணுறோம். அந்த மாதிரி 2 நேரங்கள் 7.5 மணிக்கு மேலே அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்டு பழகாதீங்க. இல்லைங்க, நான் 9 மணிக்கு நாங்கள் ஜாலியாக போய் சாப்பிட்றோன்னா கட்டாயம் கூட 2x மடங்கு காய்கறிகள், சாலட்ஸு. சாலட் சாப்பிடும்போது அதில் உப்பு பெப்பர் போட்டு சாப்பிடணும். உப்பு வந்து இந்துப்பு, பாறை உப்பு இப்படி பயன்படுத்தலாம், அயோடைஸ் சால்ட் வேண்டாம். ஸோ நிறைய சாலட்ஸு, நிறைய இந்த மாதிரி காய்கறிகளை ஆர்டர் பண்ணிட்டு நான்வெஜ் நைட் சாப்பிட்டுங்க. அப்போ ஒரு பெரிய தவறுகள் வராது. ஸோ நான்வெஜ்ஜை முறையாக சாப்பிடுங்க. நான்வெஜ் ஒரு அருமையான உணவு. உலகத்தில் அதிகமாக உயிர் வாழக்கூடிய 10 நாடும் தினசரி நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள், ஹை ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நான் நான்வெஜ் சாப்பிட்டு நான் நிறைய அஜீர்ண கோளாறு, நெஞ்சு கணிக்கிறது, டெகஸ்டேஷன், மலச்சிக்கல், எனக்கு நடந்தால் மூச்சு வாங்குறது, கொலஸ்ட்ரால், கார்டியக் பிரச்சனை இப்படிலாம் இருக்குன்னா ஹார்ட்டுக்கு மாத்திரை, கொலஸ்ட்ரால்க்கு மாத்திரைன்னு சேர்த்து கஷ்டப்பட வேண்டாம். முழுமையாக நிரந்தரமாக டெய்சி மருத்துவமனையில் ஹார்ட்டில் இருக்க பிளாக்லாம் விதவுட் சர்ஜரி நாங்கள் கேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால முறையாக நான்வெஜ் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.